இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வேணும் அப்படின்னா வேலை கிடைக்கிறது ஈஸி, நிறைய வேலைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது. ஆனால் நம்ம படித்ததுக்கு ஏற்ற வேலை, நம்ம திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்னும்போது தான் அது கிடைக்கிறதுக்கு சிரமங்கள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ எனக்கு தேவையான வேலை, எனக்கு ஏற்றா போல வேலை எனக்கு அமையணும், அதுக்கு உண்டான வழிகள் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல வழி ஒன்று சொல்கிறேன். என்ன செய்கிறீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்ன பண்ணீங்கன்னா கல் உப்பு வாங்கிக்கோங்க. கல் உப்பு வாங்கிட்டு இந்த ரெண்டு கையிலையும் கல் உப்பு அள்ளிக்கோங்க. அள்ளிட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும், டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கணும். அதாவது அந்த கல் உப்பில் இருக்கக்கூடிய அந்த கூர்மை உங்கள் கையை குத்துற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வலி தெரியணும். அழுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு முருகர் கோவிலுக்கு உள்ளே போங்க. நீங்கள் முருகர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கல் உப்பை வாசல்லையே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நேராக உள்ளே போங்க. முருகரை ஆத்மார்த்தமாக கும்பிட்டு எனக்கு தேவையான வேலை வந்து சேரணும், எனக்கு நல்ல வேலை அமையணும், நல்ல பெரிய ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய வேலையாக அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு 19 முறை முருகரை வலம் வரணும். முருகரை அந்த பிரகாரத்தை சுற்றி வரக்கூடியது 19 முறை சுற்றி வரணும். இந்த 19 முறை அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தாந்திரிக ரகசியங்கள் இருக்குது, ஓகேங்களா? இந்த 19 முறை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக 19 முறை முடிச்சுட்டு முருகருடைய அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று இந்த இதை நல்லா அழித்து பிடிச்சிட்டு இருப்பீங்க. பிடிக்கும்போது கொஞ்சம் ஹீட்டில் அது கொஞ்சம் லைட்டாக உருகி ஈரம் இருக்கும் கையில், பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை, அது ஆகணும், ஆகிறது நல்லது, ஓகேங்களா? அப்படியே நேராக வரீங்க. இந்த 19 சுற்று சுற்றும்போதும் நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டியது, எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு இப்படி ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை மட்டும்தான் பண்ணணும். வேறு எதுவும் பிரார்த்தனைகள் வைக்கக்கூடாது. இந்த சுற்றுகள் சுற்றும்போது உங்களுடைய உடலில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் வாட்சோ இல்லைனா இந்த ஸ்மார்ட் வாட்ச், நார்மல் வாட்ச், ஃபோன், செல்ஃபோன் எதுவுமே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மெட்டலே இல்லாமல் இருக்கிறது நல்லது. மோதிரங்களோ செயின் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து வச்சிடுறது நல்லது. அவாய்ட் பண்ண முடியாதது மட்டும் இருக்கட்டும், அதாவது தாலி மாதிரி பொருட்கள் இருந்தால் மட்டும் இருக்கட்டும், தவிர மற்ற நார்மல் செயின்ஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்துடுங்க. கையில் கல் உப்பு வச்சு 19 சுற்று சுற்றிட்டீங்க. 19 சுற்று முடிச்சுட்டு வந்ததும் முருகருக்கு அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று, முருகா என் வாழ்க்கை உன் கையில், கையை இப்படி வச்சுக்கிட்டு, என் வாழ்க்கை உன் கையில், எனக்கு நல்ல வேலை அமையணும், நல்ல வருமானம் கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே கோயிலை விட்டு வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்து ரோடு, கோயிலுக்கு வெளியே வந்து ரோட்டில் வந்து அந்த கல் உப்பு கையில் இருக்கிறது கீழே போட்டுருங்க. போட்டு கையை நல்லா தட்டிவிடுங்க. தட்டிட்டு நீங்கள் வண்டியில் போயிருந்தீங்களோ இல்லை பக்கத்தில் கடையிலங்க இருந்தால் தண்ணி வாங்கி கையை கழுவிடுங்க. கையை கழுவிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு தான் போகணும், வெளியில் வேறு எங்கேயும் போகக்கூடாது. நேராக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 சும்மா உட்காந்துருக்கணும் வீட்டில். உட்காந்ததுக்கப்புறம் தண்ணியோ டீயோ காஃபியோ எது தேவையோ அதை குடிச்சிருங்க. இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க. போக 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 உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும், நல்ல வேலை அமையும், லைஃப் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தாந்திரிக பரிகாரம். அந்த வெற்றி வேலைன்னு உங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக உங்கள் எல்லாருக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சாய்ராமன்.